வணக்கம், இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஏற்பட போகும் பயங்கர நிலை விடுக்கப்பட்ட மோசமான எச்சரிக்கை. அனைத்திற்கும் மஹிந்தவே காரணம் வெளியான அறிவித்தல். எரிச்சம்பளம் தடை, மஹிந்த விடுத்த பணிப்புரை. 1.5 வருடத்திற்கு முன்னரேயே எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு. அரசுக்கு சவால் விடுத்துள்ள அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார. மக்களுக்கு மற்றொரு அதிர்ச்சிகர தகவல். அரசின் தீர்மானங்களில் தமக்கு எந்தவிதமான தொடர்புகளும் இல்லை. முடிவின்றி முடிந்த இந்திய இலங்கை மீனவர்களின் கச்சதீவு பேச்சுவார்த்தை. இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுக்கும் கடுமையான எச்சரிக்கை. திட்டமிட்டவாறு ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும். இலங்கையில் கிளர்ச்சிக்கு தயாராகும் பொதுமக்கள் பகிரங்கமான எச்சரிக்கை. இன்றைய வானிலை சார்பான முன்னறிவித்தல் வெளியானது. இனி தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையில் டொலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசியின் விலை சுமார் 50% அதிகரிக்கலாம் என பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை பேராசிரியரான ஆனந்த விஜய் விக்ரம அவர்கள் தெரிவித்தார். அத்துடன் உள்ளூர் அரிசியின் விலையும் ஏறக்குறைய கிலோ 300 ரூபாவாக அதிகரிக்கும் என கூறிய அவர், சீனி, பால்மா, மரக்கறிகள், எரிவாயு, எரிபொருள், பால்மா, பனிஸ், ஆடைகள், புத்தகங்கள், சப்பாத்து, செருப்புகள் போன்றவற்றின் விலையானது 35% முதல் 70% வரை அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மோட்டார் சைக்கிள்கள், சைக்கிள்கள், கார்கள், சீமெந்து, மாபிள்கள் மற்றும் மின்சாதனங்களும் கட்டுப்பாடின்றி உயரும் என கணித்துள்ள அவர், இந்நிலைமைகள் நாட்டின் பணவீக்கத்தை 3 மடங்காக அதிகரிக்க செய்யும் எனவும், ஏழை குடும்பங்கள் அடுப்பிலிருந்து நெருப்பில் விழுந்து பிச்சைக்காரர்களாக மாறுவார்கள் எனவும் பேராசிரியர் விஜய் விக்ரம அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கை இன்று வங்கபரத்து நிலைமை அடைந்து வரும் நெருக்கடியில் சிக்கி தவிப்பதற்கு மஹிந்தவே காரணம் என முன்னாள் அரசு தலைவரான சந்திரிகா கடுமையாக குற்றம் சுமத்தினார். இதன்படி 2005 தொடக்கம் 2014 வரையான மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடிகளே நாட்டின் தற்போது நிலைமைக்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்களில் மோசடி, தனியார் வங்கிகளிடம் அதிக வட்டிக்கு கடனை பெற்றுக் கொண்டமை என்பனவே இந்நிலைமைக்கான காரணமாக காணப்படுகின்றது. மேலும் மத்தளை மாநிலம் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் அமைத்தமை மூலம் அவரவர் பைகளை நிரப்பிக் கொண்டார்கள் எனவும், இதேவேளை தனது ஆட்சிக் காலத்தில் மோசடிகளுக்கு இடமளிக்காதமையினாலேயே யுத்தத்திற்கு மத்தியிலும் இவ்வாறான நிலைமையானது ஏற்படாமல் தவிர்க்க முடிந்தது எனவும் சந்திரிகா அவர்கள் தெரிவித்துள்ளார். தனது ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் பெறுமதியுடைய விமானங்கள், ஆயுதங்கள் கொண்டுவரப்பட்டன என்றும், இதன் காரணமாகவே ராஜபக்சவால் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர முடிந்தது எனவும் இதன்போது அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். பேரிச்சம்பளம் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. எதிர்வரும் மாதம் முஸ்லீம்களின் ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்கப்படுவதால் பேரிச்சம்பளம் மீதான இறக்குமதி தடையாக அவர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்பு குறித்து முஸ்லீம் எம்பிக்கள் நேற்றைய தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். இதையடுத்து அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பேரிச்சம்பளம் மீதான தடையை நீக்குமாறு உடனடியாக பணிப்புரை வழங்கினார். இதன்படி விரைவில் புதிய வர்த்தமானி வெளியாகும் எனவும் இந்த தகவலை பொதியன பெருமன பாராளுமன்ற உறுப்பினர் மெர்ஜான் பிளீஸ் அவர்கள் தெரிவித்தார். பேரிச்சம்பளம் உட்பட 367 பொருட்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு இது சார்பான வர்த்தமானி அறிவித்தலானது அண்மையில் வெளியாகியிருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. விமல் வீரவம்ச மற்றும் முதிய கமன்வில் ஆகியோரை அமைச்சர் மற்றும் அரசாங்கத்திலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் 2020 அக்டோபர் மாதம் எடுக்கப்பட்டதாக அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தெரிவித்தார். 20 திருத்தச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்பட்ட நேரத்தில் விமல் வீரவம்ச உதயவை அரசாங்கத்திலிருந்து நீக்குவதாக வாக்குறுதியளித்து பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக இதன்போது அவர் கருத்து வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு விரோதமானது எனவும், அதைத் தொடர்ந்து முன்னெடுக்க ஆதரவளிக்க கூடாது எனவும் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் தெரிவித்தார். அரசாங்கத்திலிருந்து விலகுவதில் தான் உறுதியாக இருப்பதாகவும், எனினும் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவதற்கும் வெளியேறுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை மக்களுக்கு காட்ட இன்னும் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். தாம் இனி அமைச்சராக பதவி வகிக்கப் போவதில்லை எனவும், வேறு ஒருவரை இந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் எனவும் வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் தெரிவித்துள்ளதுடன், அரசாங்கம் தனது சொந்த காலில் நின்று நடவடிக்கை எடுக்குமாறு சவால் விடுப்பதாகவும் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் இவ்வாறு தெரிவித்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் மின் கட்டணத்தை அதிகரிக்க கோரியுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்தது. ஆணைக்குழுவின் தலைவரான ஜனக ரட்னநாயக்க மின்சார சபை விடுத்த கோரிக்கையை பரிசீலித்து வருவதாகவும், மின்கட்டணத்தின் விலையை உயர்த்தும் முறை குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் கூறினார்.
எனினும் ஆணைக்குழு விரைவில் விலை அதிகரிப்பிற்கு அனுமதி அளிக்காது என ரத்னநாயக்க தெரிவித்ததுடன் நாடு மின் நெருக்கடி எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் மின்கட்டணத்தை அதிகரிப்பது நெறிமுறையாக இருக்காது எனவும் இந்த நேரத்தில் மின்கட்டண விலை அதிகரிப்பானது அத்தியாவசிய பொருளின் விலை அதிகரிப்புடன் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சேவையை மேலும் அதிகரிக்கும் எனவும் ரத்னநாயக்க அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டினார். தற்போதைய அரசாங்கத்தில் பங்காளி கட்சியாக இருந்து கொண்டு அமைச்சு மற்றும் இராஜாங்க அமைச்சு பதவிகளையும் பெற்றுக்கொண்டு தற்போது நெருக்கடி ஏற்பட்டவுடன் அரசாங்கத்தின் தீர்மானங்களில் தாங்கள் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ளார் முன்னாள் அரசு தலைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன. பதிலில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்குறிப்பிட்ட விடயத்தை அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று இந்த நாடு உணவு உட்பட பல நெருக்கடிகளை எதிர்கொண்டு உள்ளது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டவுடன் மக்கள் அரசியல்வாதிகளை நிராகரித்து வெகுஜன போராட்டங்களில் ஆடுகின்றார்கள். 13 கட்சிகள் இணைந்து இந்த அரசாங்கத்தை அமைத்த போது தானும் தலைவராக நியமிக்கப்பட்டேன். ஆனால் அதன் பின்னர் தான் எதிலும் ஈடுபடவில்லை. ஸ்ரீமாபோ வண்டாரநாயக்க காலத்தின் பின்னர் எனது அரசாங்கம் மாத்திரமே இந்நாட்டுக்கு சரியான கொள்கையை கொண்டு வந்தது. நான் நாட்டில் ஜனநாயக ரீதியில் வழி நடத்தினேன். உலக நாடுகள் அனைத்தும் எனக்கு உதவின. 19 அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநாட்டினேன். ஆனால் உள்ளாட்சி நாடை கட்டியெழுப்பேன் என்று எதிர்பார்த்த போதும் என்னால் அதனை செய்ய முடியவில்லை என இதன்போது அவர் கருத்து வெளியிட்டார். கச்சதீவில் புனித அந்தோனியார் பெருவிழாவின் போது வட இலங்கை மற்றும் தென்னிந்திய மீனவ சமூகங்களுக்கு இடையில் இடம்பெற்ற உத்தியோகபூர்வமற்ற பேச்சுவார்த்தையானது தீர்மானமின்றி முடிவடைந்தது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று இந்த சந்திப்பு இடம்பெற்றதுடன் இதன்போது இலங்கை கடற்பரப்பில் இந்திய இழுவை படகுகள் மீன்பிடியில் ஈடுபட மேலும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற தென்னிந்திய மீனவர்களின் கோரிக்கையை இலங்கை மீனவர்கள் ஏற்க மறுத்தார்கள். கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அண்மை காலமாக நடுக்கடலில் இருதரப்பு மீனவர்களின் மரணம், தாக்குதல் சம்பவங்கள், மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் வாழ்வாதாரம் குறித்து மீனவ பிரதிநிதிகள் கவலை தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. தற்போது சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் தகவல் போலீஸ் நிலைய திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட செய்தியல்ல என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அனைவரும் படிக்க வேண்டிய போலீஸ் செய்தி, பொருளாதார நெருக்கடியில் ஜாக்கிரதை என 22 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு இறுதியில் அவதானமாக இருங்கள் போலீஸ் திணைக்களம் என இந்த போலீஸ் செய்தி தயாரிக்கப்பட்டு உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. ஊடகங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அவ்வாறான செய்தி எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் போலீசார் விடயம் சார்பில் பொதுமக்களுக்கு அறிவிக்க விரும்பினால் ஊடக பிரிவில் இருந்து ஊடக அறிவித்தலை வெளியிடுவதாகவும் அலுவலகம் தெரிவித்தது. இந்த போலீஸ் செய்திகளுக்கு மாற வேண்டாம் என பொதுமக்களை அறிவுறுத்தி வரும் ஊடக பேச்சாளர் அலுவலகம் போலீஸ் செய்திகளை வெளியிட்ட நபர்களை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை திட்டமிட்டவாறு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதிக்கும் கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பு குறித்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் அறிவிப்புகள் வெளியாகியிருந்த போதும் அவை நடைபெற்று இருக்கவில்லை. இந்நிலையில் ஜனாதிபதி செயலகத்தால் இந்த சந்திப்பு குறித்த அறிவித்தல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூட்டமைப்பின் தலைமைக்கு வழங்கப்பட்டது. எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேச்சு நடத்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இப்போது விடுத்துள்ள அழைப்பு ஏற்பது சர்வதேச பொறிமுறையிலிருந்து அவரை மீட்கும் நடவடிக்கையாகிவிடும் என தெரிவித்த டெலோ அதன் காரணமாக அந்த சந்திப்பில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் முடிவு செய்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோ தனது முடிவை கூட்டமைப்பின் தலைவருக்கு எழுத்திலும் அறிவித்தது. இது சார்பாக டெலோவின் தலைவரான செல்வ மடைக்கல்நாதன் எம்பி மார்ச் 10 தேதியிட்டு அனுப்பி வைத்தார். இலங்கையில் பொதுமக்கள் கிளர்ச்சி ஒன்றுக்கு தயாராகி வருகின்றதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எச்சரிக்கை விடுத்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமையை தாங்க முடியாத நிலையில் மக்கள் கிளர்ச்சிக்கு தயாராகுவதாக முன்னாள் ஜனாதிபதி பதிலில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே இதனை தெரிவித்தார். ஒரே இரவில் மேற்கொள்ளப்பட்ட பொருளின் விலை உயர்வு காரணமாக நாடு மேலும் மேலும் துயரங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் இதேவேளை நாட்டின் பொருளாதார சுமையை ஆட்சேபித்து அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் 15 தேதி போராட்டம் ஒன்றில் இணையுமாறு எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாகவும் இதன்போது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. சப்ரஹுவா மேல் தென் மற்றும் மத்திய மாகாணங்களின் பல இடங்களில் இன்று பிற்பகல் 2 பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. இந்த பகுதியின் சில இடங்களில் 75 mm அதிகமான பலத்த மழை பெய்யும் என கூறப்படுகின்றதுடன் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களமானது பொதுமக்களை அறிவுறுத்தியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது.
இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலமுடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.